வேலைக்கு ஆட்கள் தேவை. வீட்டில் இருந்தபடியே இந்த வேலையை செய்யலாம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தாங்க இது. இந்த பேக்கிங் வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் சொல்லியிருக்காங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. இதுவரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலீனா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். சோ இந்த வீடியோல நாம பார்க்க போற பேக்கிங் ஜாப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்ல இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு அருமையான பென்சில் பேக்கிங் ஜாப் தான். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு தான். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பை பண்ணலாம். இவங்க பாத்தீங்கன்னா பென்சில்ஸ் எல்லாம் மொத்தமா உங்க வீட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பண்டிலா தான் கொடுப்பாங்க. தென் இதுல பேக்கிங் பண்றதுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்சில்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது பாத்தீங்கன்னா மூட்டை மூட்டையா பண்டிலா தான் கொடுப்பாங்க. அண்ட் வீக்லி ஒன்ஸ் உங்களோட சேலரி வந்து கொடுப்பாங்க. தென் அடுத்து ஷார்ப்னர் ரப்பரும் கொடுப்பாங்க. அதை நீங்கள் அந்த பாக்ஸில் அதோடு சேர்த்து அட்டாச் பண்ணி வைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த பென்சில்ஸ் வைக்கிறதுக்கான பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி எல்லாமே உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியான ஜாப் தாங்க. இதில் நீங்கள் பெருசாக ரிஸ்க் எடுத்து வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக உங்களோட ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டான பர்சன்ஸ் அவங்களுக்கான ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஜாப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு சில பேர் டிசேபிள்டு பர்சன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, மாற்றுத்திறனாளிகள், அவங்களால வெளியே போய் ஜாப் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கும் இந்த ஜாப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஜாபை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாப்பில் நீங்கள் எப்படி பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆனதுமே பேக்கிங் பண்ண வேண்டிய பேக்கிங் மெட்டீரியல்ஸ், பேக் பண்ண வேண்டிய பென்சில், பேக் பண்ண வேண்டிய பாக்ஸஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கே ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. அதுவும் ஃப்ரீயாகவே இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமும் கொடுப்பாங்க. இப்போது மெட்டீரியல்ஸ் உங்கள் வீட்டுக்கு ரிசீவ் ஆனதுமே அதில் இருந்து ஒரு 7 days டைம் வந்து கொடுப்பாங்க. அதாவது 1 week டைம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த 7 days ஃபைவ் தௌசண்ட் பென்சிலில் இருந்து 10,000 பென்சில்ஸ் வரைக்கும் பேக்கிங் பண்ணணும். ஒரு பாக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் ஒரு 5 pencils, 6 pencils, 12 pencils இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான குவான்டிட்டி அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருப்பாங்க. அவங்க சொல்கிற அளவுகள் படியே அப்படியே நீங்கள் பேக்கிங் பண்ணி தரணும். ஸோ அவங்க சொல்கிற குவான்டிட்டி படியே பாக்ஸில் நீங்கள் இந்த பென்சில்ஸை பேக்கிங் பண்ணி தரணும். இந்த மாதிரி நீங்கள் பேக்கிங் பண்ணும்போது ஒரு வாரத்தில் நீங்கள் 6,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி சேலரி, வீக்லி சேலரி அல்லது மந்த்லி சேலரியாக கூட வாங்கிக்கலாம். இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அல்லது ஃபோன்பே, ஜிபே அண்ட் பேடிஎம் வழியாக கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஜாப்பில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கவுண்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது எந்த ஒரு ஜாபாக இருந்தாலுமே அதில் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது ஈஸியாகவே கன்ஃபர்மேஷன் ஆயிரும். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டோ அல்லது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ இது வந்து முக்கியம் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷராக புதுசாக இந்த ஜாப் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த ஜாப்பை தாராளமாக பண்ணலாம். இந்த பேக்கிங் ஜாப்க்கு அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம். எல்லாருமே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கும் இப்போ இந்த பேக்கிங் ஜாப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற ஜாப் அப்ளை லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜ் மூலமாக தான் நம்ம இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறோம்.
இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், தென் அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களை இந்த ஜாப்க்கு செலக்ட் பண்ணுவாங்க. கம்பெனி சைட்ல இருந்து அவங்களோட ஃபுல் கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. பிகாஸ் ஒரே டைமில் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இந்த ஜாப் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் கால் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்போது ஒரே டைமில் அவங்களால அந்த கால் வந்து அட்டன் பண்ணி பேச முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை லிங்க் தான் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளை லிங்க் மூலமா அப்ளை பண்ணி இந்த ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இவங்களோட கம்பெனியில் இருந்து யாருமே உங்ககிட்ட எந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட், ஜாயினிங் ஃபீஸ் அப்படி எதுவுமே கேட்க மாட்டாங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீயான ஒரு ஜாப் தான். சப்போஸ் உங்ககிட்ட பென்சில் பேக்கிங் ஜாப் கொடுக்குறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணுங்கள், ஆதார் கார்டு சென்ட் பண்ணுங்கள், பேன் கார்டு சென்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். இப்படி யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா தயவுசெய்து அவங்களுக்கு சென்ட் பண்ணாதீங்க, எதுவுமே அவங்களுக்கு கொடுக்காதீங்க. பிகாஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கிற ஜாப் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அண்ட் இந்த பேஜில் அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ண கேட்டிருக்காங்களோ அதையெல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபில்அப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சப்மிட் பட்டனை டச் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நீங்கள் இந்த ஜாப்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க. நீங்கள் இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கம்பெனி சைட்ல இருந்து அவங்க உங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் கொடுத்த ஜிமெயில் ஐடிக்கு தான் அவங்க ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபர்தர் ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த ஜாப்க்கு நீங்கள் செலக்ட் ஆனதுமே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸும் அவங்க உங்கள் வீட்டுக்கே சென்ட் பண்ணிடுவாங்க. மெட்டீரியல்ஸ் உங்கள் வீட்டுக்கு ரிசீவ் ஆனதுமே உங்களோட பேக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ஜாப் தாங்க இது. உங்களுக்கு இந்த ஜாப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க.